ஹாய், திஸ் இஸ் சுரேஷ் ஃப்ரம் கோயம்புத்தூர். கோவிலேருந்து உங்கள் சுரேஷ் பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எஸ் ஒரு முக்கியமான அப்டேட், மேபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். போன வருஷம் இந்த டிஎன்ஏஏ கவுன்சிலிங் நடக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸ் எந்த பிரான்ச்சில் அதிகமான நாட்டத்தை செலுத்தினாங்க, எதெல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆச்சு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டும், இந்த வருஷம் எதெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகும் அப்படிங்கிறதும் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து போன வருஷம் இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாவை எடுத்து வச்சுன்னா ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன். போன வருஷம் நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட், ஃபோர்த் ரவுண்ட் சொல்லி நாலு ரவுண்டு நமக்கு வந்து டிஎன்ஏ கவுன்சில் நடந்தது. இந்த நாலு ரவுண்ட்லையுமே பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டில் பெரும்பாலான ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த தாக்கம், அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, என்ன மாதிரி பிரான்ச் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணாங்க, எத்தனை பேர் கால் ஃபார் பண்ணாங்க அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ரவுண்டை பொறுத்த அளவில் வந்து கிட்டத்தட்ட 12,263 ஸ்டூடெண்ட் வந்து கூட்டிருந்தாங்க. இந்த 12,263 ஸ்டூடெண்ட்ல கவுன்சிலிங் எடுத்தது, சீட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணது எத்தனை பேர் கேட்டீங்கன்னா, 7,510 ஸ்டூடெண்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதே மாதிரி செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டாவது ரவுண்டில் கிட்டத்தட்ட 22,000 ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டுருந்தாங்க. அதில் கன்ஃபார்ம் பண்ணவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13,415 ஸ்டூடெண்ட் தான் கன்ஃபார்ம் பண்ணாங்க. இதே மாதிரி தேர்ட் ரவுண்ட் அப்படிங்கும்போது 20,999 ஸ்டூடெண்ட் சீட் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபோர்த் ரவுண்டில் 27,825 பேர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. ஃபைனலாக இவங்க எல்லாரும் மிஸ் பண்ணி சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு வரும்போது 7,187 பேர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 76,936 சீட் வந்து ஃபில் ஆச்சு. ஸோ இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஏன் எத்தனை பேர் தான் எடுத்தாங்க, என்ன பண்ணாங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏன் இந்த புள்ளி வர உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இத்தனை ஸ்டூடெண்ட் வந்து அட்மிஷன் எடுக்கும்பொழுது அவங்களுடைய எண்ணங்கள், அவங்க என்ன பிரான்ச்சில் கான்செப்ட் பண்ணாங்க அப்படிங்கிற பாயிண்ட் நம்ம பார்க்க போகிறோம். அப்படி வரும்பொழுது ஃபர்ஸ்ட் ரவுண்டில் டாப் லெவலில் 25 காலேஜுங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆச்சு. ஃபர்ஸ்ட் ரவுண்டில் கிட்டத்தட்ட 160 காலேஜ் வந்து சீட் எடுத்தாங்க ஸ்டூடெண்ட்ஸ். மொத்தம் தமிழ்நாட்டில் 461 காலேஜ் இருக்குது. இந்த 461 காலேஜ் இருந்த போதிலும் 160க்கும் மேற்பட்ட கல்லூரிகள், 160+ கல்லூரிகள் மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணி சீட் எடுத்தாங்க. அப்போ மிச்சம் உள்ள கல்லூரிகள்லாம் என்ன அப்படின்னா, நான் எந்த கல்லூரியை பற்றி இங்கே குறை சொல்லலை, எந்த கல்லூரியும் தூக்கி நம்ம பேசணுன்ற அந்த பாயிண்ட் இல்லை. ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த தாக்கம், அவங்க வந்து இந்த 167 காலேஜ் தான் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சீட் ஃபில் ஆனதாக நம்ம பார்க்கப்படுது. அப்போ ரிமைனிங் காலேஜ் மேலே ஸ்டூடெண்ட்ஸுக்கு மோகம் இல்லை அப்படிங்கிற விஷயம். பட் இனிமேல் அடுத்தடுத்து வரக்கூடிய அந்த செகண்ட் ரவுண்ட், தேர்ட் ரவுண்ட் போது கிட்டத்தட்ட நிறைய கேம்பஸஸ் வந்து ஃபில் ஆச்சு. அதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம என்ன கிளியராக பார்க்கலாம். இப்போது இந்த 160 காலேஜ் இருந்தாலுமே அதில் 90% ஆஃப் சீட் வந்து வெறும் 25 காலேஜில் மட்டும்தான் ஃபில் ஆச்சு. அப்போது இந்த டாப் லெவல் கேம்பஸஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, நம்ம நிறைய வீடியோஸ் நான் சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து 25 காலேஜ் நீங்கள் எடுத்துக்கலாம், அடுத்து ஒரு 25 காலேஜ், ஒரு 50 காலேஜ் சூப்பரான காலேஜ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அப்படிங்கிறது மீடியமான லெவலில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 கேம்பஸை நம்ம போடலாம். அதுக்கு அடுத்த லெவல் பார்த்தீங்கன்னா இன்னொரு 50 கேம்பஸ் போடலாம். அதனால அடிக்கடி நான் என்னோட வீடியோஸ் நிறைய இடத்துல நான் சொல்லுவேன், 180 பெஸ்ட் காலேஜஸ் இருக்குது. அந்த 150ங்கிறது இன்னும் நீங்கள் நல்லா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு 160-170 கேம்பஸஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் பெஸ்ட் கேம்பஸஸ், அதை படிக்கிறதுக்கு சரியாக இருக்கக்கூடிய கல்லூரிகளை நம்ம வந்து பார்க்குறோம். இதுதான் கடந்த நான்காண்டு காலமாக இருக்கக்கூடிய ஸ்டாட்டிஸ்டிக்கல் புள்ளி விவரங்கள். இதுதான் சொல்லுது. இது என்னுடைய புள்ளி விவரம் அல்ல, நிறைய நியூஸ் பேப்பரில், நிறைய ஆர்டிக்கலில், நிறைய பேரண்ட்ஸ், நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, பிளேஸ்மெண்ட்ஸ் பாயிண்டில், ஹெச்ஆர் சொல்லக்கூடிய எல்லா கருத்துக்களையும் சேர்க்கும்போது இதுதான் வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ இந்த பாயிண்ட்டில் நம்ம இப்போ என்னன்னா, போன வருஷம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதில் அதிகமான கான்சன்ட்ரேஷன் கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு ஃபில்லான பிரான்ச் வந்து அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிரான்ச் தான் வந்து எல்லாருமே அதிகமாக எடுத்தாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1931 பேர் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் மட்டுமே ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில் பண்ணுச்சு. அதுக்கு அடுத்த ரேங்க்ல அப்படின்னு பார்த்தா எப்போதும் போல இசிஇ வந்தாங்க, 1370 சராசரி, 1370 ஸ்டூடெண்ட் வந்து இசிஇல. அதுக்கப்புறம் ஐடி, 790 பேர் ஐடி எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ட்ரிபிள்இ, 625 பேர் ட்ரிபிள்இ எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல், எப்போவுமே 497 பேர் மெக்கானிக்கல் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவில், 229 பேர் சிவில் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெமிக்கல், 189 பேர். இதில் கெமிக்கல், சிவில் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான காலேஜெலாம் இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் அதிகமாக வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா காலேஜுமே இன்றைக்கி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. அதனால் கம்ப்யூட்டர் சயின்ஸில் அதிகம். அப்போ அந்த ரேஷியோ கால்குலேஷன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்கும்பொழுது, போன வருஷம் இந்த ஸ்டூடெண்ட்ஸுடைய அந்த நாட்டம் வந்து கம்ப்யூட்டர் ஓரியன்டான பிரான்ச்சஸில் தான் இருந்து, இந்த வருஷமும் அப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிய வருது. ஸோ பெஸ்ட் பிரான்ச் டு ஸ்டடி அப்படிங்கிற பாயிண்ட் நான் ஏற்கனவே நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன். கம்ப்யூட்டர் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறவங்க கம்ப்யூட்டர் படிக்கிறது தப்பே கிடையாது. ஆனால் ஒரு கோர் பிரான்ச்சோட கம்ப்யூட்டர் ப்ரொஃபிஷியன்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்கிற எல்லா விடையும் சொல்லியிருக்கேன்.
இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் இங்க ஸ்ட்ரெஸ் பண்ண விருப்பப்படுறது என்னன்னா, வெறும் டிகிரியை வச்சு இனி வரப்போற ஜாப் கிடையாது. அதை திருப்பி திருப்பி சொல்றேன், வெறும் டிகிரியை வச்சு இனி ஜாப் கிடையாது. நீங்க பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சாலும் சரி, பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சாலும் சரி, பிடெக் ஐடி படிச்சாலும் சரி, இல்ல பிடெக் ட்ரிபிள் இ படிச்சாலோ, இல்ல பிஇ ட்ரிபிள் இ படிச்சாலோ, இசிஇ படிச்சாலோ, மெக்கானிக்கல் படிச்சாலோ, சிவில் படிச்சாலோ, டெக்ஸ்டைல் படிச்சாலோ, இந்த டிகிரியை வச்சு உடனே உங்களுக்கு யாரும் வேலை கொடுக்க போறது இல்லை. ஸோ வேலை அப்போ எப்படி சார் கிடைக்கும் அப்படின்னா, எனக்கு என்ன மாதிரியான ஸ்கில் இருக்குது அப்படிங்கிறது தான் என்னோட வேலையை கொடுக்கும். இதே நிறைய எப்படி சார் சொல்லியிருக்கேன், இங்கேயும் அதை ரெஜிஸ்டர் பண்ண விருப்பப்படுறேன். ஏன் இந்த விவரங்கள்லாம் நம்ம உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா, இந்த வருஷமும் இந்த காம்படிஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸை நோக்கி இருக்கிறதுனால கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் வேணும், அந்த பெட்டர் மார்க்ஸ் ரேட்டே வேணும்னு நினச்சி நல்ல காலேஜை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா நல்ல காலேஜ் தான் நமக்கு தேவையே தவிர பிரான்ச் அப்படிங்கிறது ரெண்டாவது பாயிண்ட் தான் கொடுக்கணுங்கிறத நான் மட்டும் சொல்லலை. இங்கே இங்கே வந்து நம்ம இந்த கல்வியாளர்களாக இருக்கட்டும், அல்ல எந்த ப்ரொஃபஸராக இருக்கட்டும், பெரிய அதாவது நீங்கள் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய அந்த அவங்க கொடுக்குற சஜஷன் இப்படி தான் இருக்கும், நல்ல காலேஜ் இஸ் மஸ்ட் ரேதர் தன் பிரான்ச். ஸோ அதனால் நல்ல காலேஜில் எந்த பிரான்ச் வேணால் படிக்கலாம். ஒரே ஒரு உதாரணத்தோடு சொல்லி இந்த வீடியோ நான் வைண்ட் அப் பண்ணுறேன். இப்போ நீங்கள் நல்லா படிச்சுட்டு இருக்கிறீங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் படிக்கணுங்கிறது உங்கள் மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்குன்னே வச்சுப்போம். திடீர்னு நாளைக்கு ஐஐடியில் ஒரு 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 இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு ஐஐடியில் கூப்பிட்டு இல்லைப்பா உனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடையாது, நீ எலக்ட்ரிக்கல் படிக்கிறியா இல்லை மெக்கானிக்கல் கொடுக்குறியா, ஐஐடியில் உனக்கு சீட் கிடைக்கல அப்படின்னா எத்தனை ஸ்டூடெண்ட் ஐஐடியில் நான் மெக்கானிக்கல் படிக்க மாட்டேன் அப்படின்னு ரிஜெக்ட் பண்ண போகிறீங்க. இது ஐஐடியாக இருந்தாலும் சரி, என்ஐடி இருந்தாலும் சரி, இதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து மெக்கானிக்கல் கிடைக்குதுங்கிறது பெஸ்ட்டா இல்லை எங்கேயோ ஒரு காலேஜில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறோம் அப்படிங்கிறது பெஸ்ட்டா? ஸோ இதுதான் நீங்கள் திங்க் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ தொடர்ந்து இன்னும் நிறைய அப்டேட்ஸ், நிறைய விஷயங்கள் நம்ம கவுன்சிலிங் பற்றி பேச போகிறோம், ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய கைடன்ஸ் கொடுத்துட்ருக்குறோம். எல்லாமும் ரொம்ப உண்மையாகவும் நேர்த்தியாகவும் ஸ்டூடெண்ட்ஸுடைய வழிகாட்டுதல் அவங்களுக்கு மேலே கொண்டு போகணுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட, 5 பைசா கூட யார்கிட்டருந்து பணம் கலெக்ட் பண்ணாமல் முழுக்க முழுக்க ஃப்ரீயாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பார்க்கலாம், தொடர்ந்து பேசுவோம். மனிதர்கள் உங்களுடன் சுரேஷ், இணையத்திலும் இதயத்திலும். நன்றி.